அனைவருக்கும் வணக்கம். அதிகம் அறியப்படாத 8 சுதந்திர போராட்ட வீர மங்கைகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்திய நாடு 74வது ஆண்டாக சுதந்திர காற்றை சுவாசித்த தினத்தை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்திய சுதந்திர வரலாற்று பக்கங்களை தங்களது செங்குருதியால் எழுதிவிட்டு சென்றுள்ளனர் போராட்ட வீரர்கள். அந்த பொக்கிஷமான வரலாற்று பக்கத்திலிருந்து சுதந்திர போராளிகளின் பங்களிப்பை தோண்டி எடுத்து வந்துள்ளோம். தன்மானத்திற்காக மனம் தளராமல் மரண ஆபத்திலும் சுதந்திர போராட்டத்தில் துணிச்சல் மிக்க பெண்களாக இருந்துள்ளனர் அந்த வீர மங்கையர். காலனித்துவ இந்தியாவில் பெண்களின் கோபத்தின் வெளிப்பாடு 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த காலத்திலிருந்து வந்தவை என்பதை காட்டுகிறது. சுதந்திர போராட்டங்கள் பெரும்பாலும் ஆண்களால் தொடங்கப்பட்டாலும் பாலின பாகுபாடு பற்றிய ஆர்வமுள்ள விவாதத்தை பெண்கள் மேற்கொண்டனர். அந்த காலகட்டத்தில் பெண்களால் தொடங்கப்பட்ட இயக்கங்கள் பூமிக்கு அடியில் புதைந்து கிடப்பதை போல இருந்தாலும் 1920களில் பெண்கள் தங்களின் சக்தியை ஒன்று திரட்டி மாபெரும் இயக்கமாக உருவாக்க தொடங்கினர். பல சுதந்திர போராட்டங்களில் பெண்கள் தீவிர ஈடுபாட்டுடன் பங்கேற்றனர். நீங்கள் இதுவரை கேள்விப்படாத பெண் சுதந்திர போராளிகளின் பட்டியல் இங்கே. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பரபதி கிரி. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திற்கு மகாத்மா காந்தி அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து பரபதி கிரி தனது 16வது வயதில் மேற்கு ஒடிசா பிராந்தியத்தில் நடைபெற்ற போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார். காலனித்துவ எதிர்ப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்றதால் 2 ஆண்டுகள் இவர் சிறையில் அடைக்கப்பட்டார். தாய் நாட்டின் மீது இருந்த அளவு கடந்த தேசப்பற்றால் 10 வயதில் பள்ளிப் படிப்பை உதறிவிட்டு இந்திய தேசிய காங்கிரசுக்கு பிரச்சாரம் செய்ய தொடங்கினார் பரபதி. ஒடிசாவில் உள்ள கிராமங்கள் முழுவதும் பயணம் செய்து காங்கிரஸ் மற்றும் காந்தியின் புகழை பரப்பினார். மேற்கு ஒடிசாவின் அன்னை தெரசா என்று அழைக்கப்பட்ட பரபதி கிரி ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தை தொடங்கி ஆதரவின்றி தவித்தோருக்கு தொண்டு செய்வதற்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மாதங்கினி ஹஸ்ரா. துப்பாக்கியை காட்டினாலே மிரண்டு போவார்கள் பலர். ஆனால் போலீசார் 3 முறை துப்பாக்கியால் சுட்ட குண்டு நெற்றியிலும் 2 கைகளிலும் துளைத்த போதும் மனம் தளராமல் மூவர்ண கொடியை கையில் ஏந்தியபடி தன்னார்வலர்களை கடந்து சுதந்திர போராட்ட அணிவகுப்பில் முன்னேறி சென்று கொண்டிருந்தார். வங்கத்தின் தம்லுக்கில் 1942ஆம் ஆண்டு பிப்ளபி செய்தித்தாள் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. இந்த செய்தியோடு தொடர்புடையவர் மாதங்கினி ஹஸ்ரா. வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போது தம்லுக் காவல் நிலையத்தை கையகப்படுத்த திட்டமிட்டிருந்த மாதங்கினியை நோக்கி பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட போதும் வந்தே மாதரம் கோஷமிட்டுக் கொண்டே இருந்தார். தனது கடைசி மூச்சு வரை மூவர்ண கொடியை நிலத்தில் சரிய விடாமல் வான் நோக்கி நிமிர்ந்து நிற்க வைத்திருந்தார். ஒரு ஏழை விவசாயியின் மகளான மாதங்கினி காந்தியவாதி. 1905இல் சுதந்திர போராட்டத்தில் இணைந்தவர் ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் உப்பு சட்டத்தை மீறியதாக கைது செய்யப்பட்டார். கமலாதேவி சட்டோபாத்யாய். 1930களில் பிரிட்டிஷ் சட்டத்திற்கு விரோதமாக உப்பு பாக்கெட்டுகளை மும்பை பங்கு சந்தையில் விற்க நுழைந்ததற்காக ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி கமலாதேவி சட்டோபாத்யாய். அவர் கிட்டத்தட்ட 1 வருடம் சிறையில் அடைக்கப்பட்டார். காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டவர் 1923இல் சுதந்திர போராட்டத்தில் இணைந்தார். இந்தியாவில் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிட்ட முதல் பெண்மணியும் கமலாதேவிதான். மெட்ராஸ் மாகாண சட்டமன்றத்தில் போட்டியிட்டவர் வெறும் 55 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார். பெண்கள் உரிமைகளுக்காக பணியாற்ற தொடங்கிய இந்த துணிச்சல்கார பெண் 1927இல் அகில இந்திய மகளிர் மாநாட்டை நடத்தினார். இந்திய தேசிய கைவினை பொருட்கள், கைத்தறி மற்றும் சுதந்திர இந்தியாவில் காட்சி அரங்கங்கள் என்று மறுமலர்ச்சிக்கு பின்னால் ஒரு உந்து சக்தியாக விளங்கினார். ஸ்கூல் ஆஃப் டிராமா மற்றும் இந்திய கைவினை கவுன்சிலின் முதல் தலைவராகவும் கமலாதேவி இருந்துள்ளார். தாராராணி ஸ்ரீவத்சவா. பீகாரில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த தாராராணி சுதந்திர போராட்ட வீரராக இருந்த புலேண்டு பாபுவை மணந்தார். காலனித்துவ ஆட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களில் அவர் தனது கிராமங்களை சுற்றியுள்ள பெண்களை ஒருங்கமைத்து தனது கணவருடன் அணிவகுத்து சென்றார்.
வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தின் போது சிவான் காவல் நிலையத்தின் கூரையில் இந்திய கொடியை அவிழ்க்க திட்டமிட்டார் புலேண்டு. எதிர்ப்பு அமைதியாக நடந்து கொண்டிருந்த போது காவல்துறையினர் மூவர்ண கொடியை ஏற்றுவதை தடுக்க முயன்றனர். போராட்டத்தை சீர்குலைக்க தடியடி நடத்தியதோடு போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத போது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். புலேண்டு சுடப்பட்டு காயமடைந்தார். ஆனால் மனம் தளராத தாரா ராணி மூவர்ண கொடியை காவல் நிலையத்தில் ஏற்றும் முனைப்போடு தொடர்ந்து போராட்டத்தை தலைமை தாங்கி முன்னெடுத்து சென்றார். போராட்டத்தின் முடிவில்தான் புலேண்டு துப்பாக்கி சூட்டில் வீர மரணம் அடைந்தார் என்பது தாரா ராணிக்கு தெரிய வந்தது. இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக தாரா தொடர்ந்து போராடினார். போகேஸ்வரி புகனானி 60 வயதான தியாகி என்று அழைக்கப்பட்டவர் போகேஸ்வரி. பர்ஹாம்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸை கைப்பற்ற முயற்சிக்கிறார் என்று கேப்டன் பினிஷ் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். தனது பேத்தி ரத்னமாலாவுடன் போராடி கொண்டிருந்த போது கேப்டன் பினிஷ் ரத்னமாலாவை தாக்கி தேசிய கொடியை அப்புறப்படுத்திய போது போகேஸ்வரி கொடியின் கம்பத்தால் கேப்டனை தலையில் அடித்தார். பதிலுக்கு கேப்டன் போகேஸ்வரியை துப்பாக்கியால் சுட்டார். போகேஸ்வரி பல்வேறு பெண்கள் சார்ந்த அமைப்புகள் மற்றும் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு எதிராக பெரிய அளவிலான கிளர்ச்சிகளையும் போராட்டங்களையும் முன்னின்று வழி நடத்தினார். 1885 அசாமின் நாகோவன் மாவட்டத்தில் உள்ள பர்ஹாம்பூரில் பிறந்த போகேஸ்வரி இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தார். அவருக்கு 6 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரையும் சுதந்திர போராட்டத்தில் தன்னுடன் சேர வைத்த வீரத்தாய் இவர். கனக்லதா பருவா புரட்சியாளர்களான மிருத்யு பாகினி குழுவின் உறுப்பினரான கனக்லதா பருவா 1942 வெளியேறு இந்தியா இயக்கத்தின் போது சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போது அவருக்கு வயது 17. கனக்லதா ஆயுதங்கள் ஏதுமின்றி கிராமவாசிகள் குழுவை வழிநடத்தி அசாமில் உள்ள ஒரு உள்ளூர் காவல் நிலையம் அருகே தேசிய கொடியை ஏற்ற முடிவு செய்தார். அவர்கள் தங்கள் திட்டத்துடன் முன்னேறக்கூடாது என்ற காவல்துறையின் உத்தரவை மீறி கனக்லதாவின் குழு முன்னோக்கி சென்று அதை நிறைவேற்றியது. இந்த போராட்டத்தின் போது கனக்லதா சுடப்பட்டார். அவருடன் இருந்த போராளி முகுந்தா ககோட்டியும் வீர மரணம் அடைந்தார். பிரபாலா என்றும் அழைக்கப்படும் கனக்லதா அசாமில் உள்ள போரங்காபரி கிராமத்தில் பிறந்தார். இவர் 5 வயதில் தாயையும் 13 வயதில் தந்தையையும் இழந்தார். தனது உடன் பிறப்புகளை கவனிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்காக 3 வகுப்புக்கு பிறகு படிப்பிற்கு முழுக்கு போட்டார். துர்காபாய் தேஷ்முக் ஒரு முக்கிய சுதந்திர போராட்ட வீரர் என்பதை தாண்டி துர்காபாய் தேஷ்முக் ஒரு அரசியல்வாதி, சமூக சேவகர், வழக்கறிஞர் மற்றும் இந்திய அரசியலமைப்பு சபை மற்றும் திட்ட ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருந்தவர். துர்காபாய் சிடி தேஷ்முக் என்பவரை மணந்தார். தேஷ்முக் 1950 மற்றும் 1956 காலகட்டத்தில் மத்திய அமைச்சரவையில் நிதி அமைச்சராக பணியாற்றியவர். மேலும் ரிசர்வ் வங்கியின் முதல் இந்திய வம்சாவளி ஆளுநராகவும் இருந்தார். 1923 INC ஒரு மாநாட்டை நடத்திய போது துர்காபாய் மண்டபத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டார். ஜவஹர்லால் நேரு மாநாட்டிற்கு வந்தபோது அவரிடம் நுழைவுச் சீட்டு இல்லாததால் நிறுத்தி வைத்த துர்காபாய் அமைப்பாளர்கள் நேருவிற்கான அழைப்புச் சீட்டை கொடுக்கும் வரை அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. துர்காபாயின் இந்த நேர்மை குணத்தை ஜவஹர்லால் நேரு வியந்து பாராட்டினார். தீவிர காந்தி ஆதரவாளராக இருந்த துர்காபாய் 1930 மற்றும் 1933 இடைப்பட்ட காலத்தில் பல சிறைவாசங்களை அனுபவித்துள்ளார். பெண்கள் சத்தியாகிரக இயக்கங்களை துர்காபாய் நடத்தியுள்ளார். சிறைவாசங்களுக்கு பிறகு விடுதலையான துர்காபாய் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டம் பெற்றார். 1942 மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பிற்கான பட்டம் பெற்றார். ராஜ்குமாரி குப்தா சமூக சீர்திருத்தவாதியும் காந்தியின் ஆதரவாளருமான ராஜ்குமாரி குப்தா மத்திய அமைச்சரவையில் அமைச்சரான முதல் இந்திய பெண்மணி. 1919 பஞ்சாபில் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சுதந்திர போராட்டத்தில் ராஜ்குமாரி குப்தா இணைய காரணமாக அமைந்தது. பிறப்பால் ஒரு இளவரசியான ராஜ்குமாரி குப்தா தனி மாநிலமாக இருந்த கபூர்தலாவை ஆண்ட ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர். ராஜ்குமாரி உடல்நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார்.
அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் அதாவது எய்ம்ஸ் அமைப்பதற்கான முக்கிய முடிவும் ராஜ்குமாரி மத்திய அமைச்சராக இருந்தபோது எடுக்கப்பட்ட முடிவே. இதேபோல சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த பகுதியில் சந்திக்கின்றோம். நன்றி.